அஷ்டம சனி வந்துருச்சு அவ்வளோதான் சார், நான் பிச்சை தான் எடுக்க போகிறேன். கடகராசி அன்பர்கள், திருமண வாழ்க்கையில் முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல. செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட வைக்கும். வணக்கம். இதே வணக்கத்துக்குரிய இந்த வீடியோ தொடங்குவோம். வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, மற்றொரு புதிய காணொலியில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது கடகராசி. இந்த வீடியோவை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம், மகுடமா மரணமா அஷ்டம சனி என்ன செய்யும் கடகராசி அன்பர்களுக்கு. இது ரொம்ப சீரியஸான, ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யார் கடகராசியில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதாவது இந்த வீடியோவை எப்படி பிரித்து தொகுத்து வழங்க போகிறோன்னு சொன்னால், கடகராசி அன்பர்களுடைய ஜென்ரலாக தலையெழுத்து என்ன, என்ன எதிர்காலம் என்ன சொல்லுது, அஷ்டமசனியினால் என்ன சொல்லுது, என்ன தீர்வு அதுக்கு, இந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் அதை எப்படி சமாளிக்கிறது, அதற்கு உண்டான விடை என்ன. இது என்னதான் இந்த வீடியோவில் நம்ம பேசினாலும் கூட, இந்த வீடியோவில் பேசக்கூடிய கருத்துக்கள் ஒரு 30% உங்களுக்கு வேலை செய்யும். மிச்சபடி 70% உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு மேலோங்கி நிற்கும். அதை பார்த்து இந்த பலன்களையும் சேர்க்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையை துல்லியமாக மாற்றியமைக்க முடியும். இது கோச்சார பலன்கள் நாம் சொல்லக்கூடியது. ஜனன ஜாதக பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைனில் ஃபீஸ் கட்டி ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் நீங்கள் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக நல்ல வழியை காமிக்க முடியும். கடகராசி காலத்தின் கட்டாயங்க எது, கடகராசி என்பர்கள் அஷ்டமசனியை சந்திப்பது என்பது காலத்துடைய கட்டாயம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் 7.5 சனி அஷ்டம சனியை சராசரியாக 3 முறை சந்திக்கிறார்கள். இப்போ 7.5 வருஷம் 7.5 சனி, 2.5 வருஷம் அஷ்டம சனி, 10 ஆண்டுகளை 3 தடவை சந்திக்கும் போதே அதுவே 30 வருஷம் ஆகிடும். என்ன சார் வாழ்கிறதே 60 வயசு, இதில் 30 வயசு இவங்களே பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் என்ன சார் இருக்குது, பஞ்சர் பண்ணிட்டாங்கன்னா. அது அப்படி அல்ல, எல்லோர் மனசுலையும் இருக்கிறது தான், 7.5 சனி வந்துருச்சா அவ்வளோதான், வாழ்க்கை இனிமேல் முடிஞ்சுது, எல்லாத்தையும் நான் இழக்க போகிறேன், எல்லாம் போயிடும், தெருவுக்கே வந்துடுவேன். அது போய் அஷ்டம சனி வந்துருச்சு அவ்வளோதான் சார், நான் பிச்சை தான் எடுக்க போகிறேன், என் வாழ்க்கையில் ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சிருச்சு சார், எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறதும் போய். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பதிவு இது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் கஷ்டங்களை கொடுக்கறது என்பது உண்மைதான், நிறைய கொடுப்பார், கொஞ்சம் நஞ்சா இல்லை. அந்த கஷ்டத்துக்கு மத்தியில் ஏதோ ஒரு வாய்ப்பை அவர் கொடுத்துட்டே தான் இருப்பார். அந்த வாய்ப்பை கவனிக்காமல் கண்டுகொள்ளாமல் தவறவிடக்கூடியவர்கள் தான் அதிகம். அந்த வாய்ப்பை கரெக்டாக ஒருத்தர் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அங்கே தான் சாதாரண மனிதன் சாதனையாளராக மாறுகிறான். அதை கவனிக்கணும், ஓப்பன் பண்ணி வைக்கணும் மைண்டை. சனி பகவான் கடகராசியை வந்து 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் இருக்கிறார். பொதுவாக கடகராசியுடைய தலையெழுத்து என்ன, கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வாழ்க்கை துணை அமைவதில் பாவம் கடகராசி. அதாவது இந்த கல்யாணத்துக்கு பண்ணிக்கிட்டு 12 ராசிகளில் எந்த ராசிக்காரன் சிக்கி தவிக்கிறானோ இல்லையோ, கடகராசிக்காரன் சிக்கி தவிக்கிற போல எந்த ராசிக்காரனும் சிக்கி தவிக்க மாட்டான். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கடகராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கையில் முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல, வாழவும் முடியல பிரியவும் முடியல. இதுக்கு நடுவில் பிரயாணிச்சுட்டு இருக்கிற கடகராசி அன்பர்கள் எண்ணிக்கையிலே அடங்காது, விதி விலக்குகள் விதியாகாது. ஒன்று ரெண்டு பேர் நல்லா வாழலாம், 95% கடகராசி அன்பர்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு தலையெழுத்து கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், சிறு வயதுலேருந்தே நிறைய கஷ்டங்களை சுமக்க வேண்டிய, பாரங்களை சுமக்க வேண்டிய, பொறுப்புகளை சுமக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இன்னொரு விஷயம், கடகராசி அன்பர்களுக்கு காதல் திருமணம் என்பது அப்படி 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 நடக்கும். எங்கே பார்த்தாலும் கடகராசி அன்பர் லவ் பண்ணிடுவான், யாரையோ ஒருத்தர் லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவான், லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம் அவருக்கு, அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். அரேஞ்ச் மேரேஜ்லாம் நம்பிக்கை கிடையாது, அந்த லவ் வேறு சக்ஸஸ் ஆகும் மேரேஜாக, ஏதோ ஒன்று ரெண்டு பேருக்கு சக்ஸஸ் ஆகாமல் இருக்கலாம், 95 கடகராசி அன்பர்களுக்கு சக்ஸஸ் ஆகும். என்ன தான் நான் சொன்னாலும் கடகராசி அன்பர்களுக்கு தூக்கும் போது
ஒரு 8000 ஸ்பேர் பார்ட்ஸ் மைண்டுக்குள்ளே ஓடும், மிஷினு. இது நடக்குமா, அது நடக்குமா, இப்படி பண்ணலாமா, அப்படி செய்யலாமா, வித 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 விதமாக ரக 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 ரகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நிறுத்தவே மாட்டாங்க. இது கடகராசி. ஒரு சின்ன விஷயம் கூட கடகராசி அன்பர்களால் மறக்கவே முடியாது. இது அவங்களுடைய தலையெழுத்து, அது மனசில் இருந்து அரிச்சிக்கிட்டே இருக்கும். தந்தையாருடைய ஆதரவு என்பது கடகராசி அன்பர்களுக்கு மிக மிக முக்கியமானது. எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தில் சூரிய பகவான் சரியாக மட்டும் பிளேஸ் ஆகலன்னா கடகராசி அன்பர்கள் கதை க்ளோஸ். அதே சூரிய பகவான் கொஞ்சம் தனுசுலேயோ இல்லை மீனத்துலேயோ ஓரளவுக்கு நல்ல ஒரு விருச்சிகத்திலேயோ மேஷத்திலேயோலாம் பிளேஸ் ஆகிட்டாருன்னு சொன்னால் இதே கடகராசி அன்பர்கள் பதவிகளில் உட்காருவார்கள். அந்த பதவியையே அலங்கரிப்பார்கள் கடகராசி அன்பர்கள். அரசியல் துறை, மருத்துவத்துறை, இதிலெல்லாம் கடகராசி நண்பர்கள் போடுவாங்க. டிராவல்ஸ் துறை, ஐடி துறை, டெலிகம்யூனிகேஷன் துறை, ஆசிரியர் கல்வித்துறை, இதெல்லாம் கடகராசி நண்பர்கள் போடுவாங்க. ஆனால் கடகராசி நண்பர்களுடைய முக்கிய தலையெழுத்தில் என்னன்னு சொன்னால், ஒரு இடத்துல இருக்க முடியாது, மாறிட்டே வரணும். டிரான்ஸ்ஃபர் ஆகும், அங்கே மூவ் பண்ணும், வீடு மாறிட்டே இருக்கும். தோழியை நம்பி, தோழனை நம்பி ஏமாந்து போன கடகராசி நண்பர்கள் பல பேர் இருப்பாங்க. இன்னொரு ராசியும் உண்டு தலையெழுத்து கடகராசிக்கு. இவன் போய் ரொம்ப விரும்பி ஒரு பொண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுவார், அது அண்ணான்றோம் டக்குன்னு, அங்கோட ஆஃப், அவ்வளோதான். இவர் மனசில் கோட்டை கட்டி அப்படியே மனைவி குழந்தை இதெல்லாம் கட்டி, எதிர்காலம் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டிடுவார் கற்பனையில். ஆனால் அந்த பொண்ணு சட்டுன்னு அண்ணான்றோம். இந்த லக்கு ஃபார்ச்சூன் வந்து இந்த அதிர்ஷ்டம் கடகராசி நண்பர்களுக்கு உண்டு. இது பெண்ணுக்கும் கூட உண்டு. யார் அவங்க விரும்புகிறாங்களோ, ரஜினி சார் சொல்கிற மாதிரி ஒன்றை விரும்புகிறவனோட ஒன்றை விரும்ப, நீங்கள் விரும்புகிறவங்களோட ஒன்றை விரும்புகிறவனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவார். அந்த மாதிரி கடகராசி நண்பர்கள் முக்காவாசி இவங்க யாரை விரும்புகிறாங்களோ அவங்கள விட்டுட்டு இவங்களை விரும்புகிறவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும். இந்த யோகமும் உண்டு. இதுக்கப்புறம் எதிர்காலத்தில் என்ன இருக்குது கடகராசிக்கு? இப்போ அஷ்டம சனி என்ன செய்யும், மகுடமா மரணமா? கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இல்லை, அஷ்டம சனி என்பது சந்திர ராசிக்கு, அதாவது சந்திரனுடைய வீடு கடகம், ஒளி பொருந்திய ராசிகளுக்கு சனி சற்று மிகுதியாகவே கெட்டு பலன்களை கொடுக்கிறார். அஷ்டம சனி ஏழர சனின்னு சொன்னால் நான் உண்மையாக பேசுகிறேன் சார், நான் ஒளிவு மறைவு இல்லை சார். நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்கோங்க, நினைக்காமல் இருங்க, அதை பற்றி எதிர்பார்ப்பு இல்லை, உண்மையாக பேசுகிறேன். நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இல்லை, எந்த அன்பராக இருந்தாலும் அஷ்டம சனி ஏழர சனி காலகட்டத்தில், பொதுவாக அஷ்டம சனி என்பது ஏழரை சனியை விட மிகவும் கடுமையானது. அப்போ நாம் எதை ஆன்டிசிபேட் பண்ணணும், எதை எதிர்பார்க்க வேண்டும்? மனதில் மனசு புத்தி சரியாக வேலை செய்யாது. பாயிண்ட் நம்பர் ஒன், அஷ்டம சனி என்ன செய்யும்? பாயிண்ட் நம்பர் ஒன், மைண்டு சரியாக வேலை செய்யாது. மைண்டு வேலை செய்யலைன்னு சொன்னால் நம்மளை சுற்றி எதுவும் சரியாக இருக்காது. எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம், அந்த மனசு சரியாக வேலை செய்யாது. அந்த மைண்ட் என்ன சொல்லும், தப்பான எண்ணங்கள் வரும், செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட வைக்கும், சோம்பேறித்தனத்தை கொடுக்கும், சனி பகவானுடைய தாக்கம் அலைச்சலை கொடுக்கும், அலக்கழிக்கும். வெத்துக்கு ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லாமல் ஒரே இடத்துக்கு 10 தடவை போயிட்டு வருவீங்க. பணம் இழப்பை கொடுக்கும், வீட்டில் திருடு போகும், தங்கம் வெள்ளி பணம் திருடு போகும். யாராவது யார்கிட்டையாவது நீங்கள் ஏமாந்து போவீர்கள், பொருளை வந்து கொடுத்துட்டு ஏமாந்து போவீர்கள். உறவுகள் உடைய சாயம் வெளுக்கும், காதல் பிரிவு ஏற்படலாம், திருமண வாழ்க்கையில் முறிவுகள் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள், அம்மா வீட்டுக்கு போகிறேன், அப்பா வீட்டுக்கு போகிறேன், மாமா வீட்டுக்கு போகிறேன்னு கோச்சிட்டு போகிற ஏற்பாடுகள் நடக்கலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வரலாம். இதுதான் உண்மை. அஷ்டம சனி இதைத்தான் செய்யும். இதில் எப்படி சார் மகுடமானு கேட்டீங்க, உண்டு. இப்போ பொறுமையாக இருங்க. ஒரு தனிப்பட்ட மனிதன் இந்த உயிர் பிறக்கும் போதே, ஒரு சராசரியாக ஒரு மனிதன் பிறக்கிறார். இப்போ பல உதாரணங்களை சொல்லலாம். இப்போ சச்சின் டெண்டுல்கர் பிறந்தாலும் ஒரு சாதாரண வீடு, ஒரு அமிதாப் பச்சன் பிறந்தது, ஒரு நரேந்திர மோடிஜி பிறந்தது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இதெல்லாம் சாதாரண நபர்கள். அவங்களாம் பெரிய ஆள், 50 வயசு வரைக்கும் மோடி யாருன்னு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கே தெரியாது, சாதாரண நபர்கள். அப்போ என்ன நடக்குது, எப்போ அது மகுடமாக மாறுது? அந்த தசாபுக்திகள், உங்களோட பிறப்பு ஜாதகம், அந்த ஜாதகத்தில் தசாபுக்திகள் வரும்பொழுதும்
கோச்சார ரீதியாக நல்ல நிலைமைகள் வரும்பொழுதும் மாறுகிறது. இதே அஷ்டம சனியில் நீங்கள் நம்பலைனாலும் பரவாயில்ல, நம்பினாலும் பரவாயில்ல, பல பிச்சைக்காரர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக விஸ்வரூபம் எடுத்த கதைகள் எனக்கே தெரியும். இதே அஷ்டம சனியில் லோக்கல் வார்டில் கூட ஜெயிக்க முடியாத ஒருத்தர் மந்திரியாக ஜெயித்ததெல்லாம் எனக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு நமக்கு என்ன நடக்கும் அதுதானே முக்கியம். அவனுக்கு நடந்துச்சு, அவனுக்கு ஏதோ நடந்துட்டு போகுது, எனக்கு என்ன நடக்கும்? அதுக்கு உங்களுடைய சுயஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பார்க்கணும். ஆன்லைனில் ஃபீஸ் கட்டி ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கும்போது மிக துல்லியமாக உங்கள் பலனை சொல்ல முடியும். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அஷ்டம சனிங்கிறத பற்றிலாம் பேசணும். என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வர ஆலயங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். ஓம் நம சிவாய என்ற தாரக மந்திரத்தை 108 முறை குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கேற்றிட்டு டெய்லி வீட்டில் உட்காந்து சொல்லுங்கள். பணங்காசு செலவழித்தாதான் இல்லை, செலவழிக்காமையும் நல்லது நடக்க முடியும். ஆக இந்த கடகராசி நண்பர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓம் நம சிவாய மந்திரம் இப்போ நான் சொன்னேன், 108 முறை மறக்காமல் சொல்லணும்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, சிவனுக்கு தர்மங்கள்னா பிடிக்கும், சனி ஈஸ்வரன் அவருக்கு தர்மங்கள்னா பிடிக்கும். அந்த தர்மங்களை நீங்கள் எவ்வளவு தூரம் செய்கிறீங்க, 10 ரூபா இருக்குது சார், 2 ரூபாய்க்கு தர்மம் பண்ணுங்க, புரியுதுங்களா? 10 லட்சத்தை வச்சுட்டு 2 ரூபாய்க்கு தர்மம் பண்ணிங்கன்னா அது பாவமாக மாறிடும், சரியா? அதனால் 10 ரூபா இருக்குதுன்னா 2 ரூபா தர்மம் பண்ணுங்க. வெற்றி என்றுமே உங்களுக்கு என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை என் அருமைமிகு கடகராசி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.